அது நான் வெளிநாட்டில் பாண்டியன் 178 நாடுகள் பங்கேற்ற ஒரு இப்போ ஒன்றும் சொல்ல போகிறதில்ல இப்போ நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஐ ஜஸ்ட் டெல் சம்திங் ரெண்டு வார்த்தை நாடாளுமன்றத்திலிருந்து ஒரு குழு 178 நாடுகள் பங்கேற்ற ஒரு மாநாட்டிற்காக பஹ்ரைன் சென்று விட்டு இப்போதுதான் நான் திரும்பி இருக்கிறேன் நடந்த செய்திகளை நான் ஊடகங்கள் வாயிலாகவும் சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் தெரிந்து கொண்டேன் இப்பொழுது நான் எதையும் பேசுகிற மனநிலையில் இல்லை கடந்த காலத்திலும் நிறைய சோதனைகளை சந்தித்திருக்கிறேன் நான் அடிப்படையில் ஒரு முழுமையான அழுத்தமான கட்சிக்காரன் எனக்கு என்னை விட என் கட்சி முக்கியம் என்ற காரணத்தால் பலவற்றை நான் பெரிதுபடுத்தியதும் இல்லை யாரிடமும் போய் புகார் சொன்னதும் இல்லை தனி மனிதனை விட இயக்கம் பெரிது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வளர்ந்தவன் இருப்பவன் அப்படித்தான் இத்தனை நாட்களும் இருந்தேன் இப்பொழுது நடந்திருக்கிற நிகழ்ச்சி மிகுந்த மனவேதனை தந்திருக்கின்றது வீட்டில் உள்ள என்னுடைய உதவியாளர்களிடம் நான் பேச வேண்டும் நான் ஊரில் இல்லாத போது அவர்களெல்லாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்னோடு இருந்த சில நண்பர்கள் 65 வயதானவர்கள் எல்லாம் காயப்பட்டிருக்கிறார்கள் அதனால் நான் இப்போது எதையும் பேசுகிற மனநிலையில் இல்லை நான் மீண்டும் உங்களை யார் வேணாலும் இப்பொழுது நான் எதையும் பேசுகிறேன் நான் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது ஆனால் இப்பொழுது நான் பேசுகிற மனநிலையில் இல்லை நான் மிகுந்த களைப்பில் இருக்கிறேன் மனச்சோர்விலும் இருக்கிறேன் மனச்சோர்வு என்ற வார்த்தையே எனக்கு கிடையாது என்னுடைய வீட்டில் இருப்பவர்களை பார்க்கிற போது எனக்கு ஒரு வயதான மூதாட்டி என் வீட்டில் வேலை பார்க்கிறவர் உட்பட என்னுடைய நண்பர்கள் சில பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் ஐ எம் நாட் இன் அ மூட் டு ஸ்பீக் நவ் கைண்ட்லி ப்ளீஸ் ஃபர்கிவ் I'll call you. Kindly understand. I will speak to you, but give me some time. Please understand. நான் உங்கள்கிட்ட பேசுறத விட யார்கிட்ட போய் பேச போறேன் நீங்க தான் எல்லாமே நான் எல்லாமே சொல்றேன் மாலையில் நான் உங்களை சந்திக்கிறேன் நானே சொல்றேன் கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் நான் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட தவிர நான் பேசுறது தொடர்பாக சிஎம் கிட்ட பேசிட்டீங்க மைக்கு